வணக்கம் வில்லும் சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கம்பனுடைய அழகான தமிழை அந்த தமிழ் வாயிலாக கம்பன் சொல்லக்கூடிய அறக்கருத்துக்களை ராமனுடைய நெறிசார்ந்த வாழ்க்கையினை அதில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் தான் தொடர்ந்து ரசித்து வருகிறோம் திருவள்ளுவன் எழுதுகிறான் உனக்கு புகழ் இல்லை என்றால் யாரை நோகப் போகிறாய் அதை எப்படி எழுதுகிறான் இளர் பலர் ஆகிய காரணம் இளர் பலர் ஆகிய காரணம் இல்லாதவங்க ரொம்ப பேரா இருக்கிறாங்கப்பா அதான் சொல்றான் இலர் இளர்னு இல்லாதவங்க பலர்னா நிறைய பேர் நிறைய பேர் இல்லாதவனா இருக்கிறான் என்ன இல்லாதவனா இருக்கான் இதை வள்ளுவன் சொல்லல அவன் நம்மளை சிந்திக்க விடுவான் ரொம்ப பேர் அறிவு இல்லாதவனா இருக்கான் அப்படியா ரொம்ப பேர் பணம் இல்லாதவனா இருக்கான் அப்படியா ரொம்ப பேர் மன அமைதி இல்லாதவனாக இருக்கான் அப்படியா ரொம்ப பேர் யோசிக்க தெரியாதவனாக இருக்கான் எதை வேணா வச்சுக்கடா இளர் பலர் இருக்கிறாங்க இல்லாதவங்க தான் நிறைய பேராக இருக்கிறாங்கப்பா அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன் ராமள்ளு என்ன இல்லாதவனையும் யோசித்துக்கோ முயற்சி எடுக்க மாட்டேன் நிறைய பேர் படிக்க மாட்டேன் யோசிக்க மாட்டேன் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்க மாட்டான் உழைக்க மாட்டான் எது வேணா வச்சுக்கோ இலர் பலர் ஆகி நிறைய பேர் இருக்கா அந்த காரணம் நோற்பார் சீலர் பலர் நோலாதவர் முயற்சி எடுக்க மாட்டாடா பல பேர் சொல்லினே இருப்பான் அப்புறம் எப்படி கிடைக்கும் கம்பன் என்ன சொல்லுகிறான் நமக்கு காமத்தால் கனலும் வெந்தி சீலத்தால் மட்டும் தான் அவியும் ஒழுக்கத்தால் நல்ல சிந்தனைகளை சிந்திப்பதனால் நல்ல செயல்களை கேட்பதனால் என்றும் எப்போதும் உயர்ந்த எண்ணங்களை வைத்து கொண்டிருப்பதால் நடக்கும் இதெல்லாம் வந்து கதை சொல்லிக்கிட்டே போகும்போது கம்பன் நமக்கு சொல்கிற கவிக்கூற்று கவிக்கூற்றாக செய்தி ரொம்ப அழகான அடுத்து ஒரு கவிதையிலே கம்பன் எழுதுகிறான் அந்த பாடலை பார்க்கலாம் இவன் மனசுக்குள்ளே அந்த அந்த செய்தியை பார்த்து விடலாம் அவன் என்ன சொல்லுகிறான் மனசுக்குள்ளே எப்போவுமே அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்க செய்தியை பற்றிய நெனைப்பு தான் எப்போவுமே இருக்குது அதனால் இவன் அப்படி ராவணன் எந்திரிச்சு போனானா அப்படி போகிறப்ப பார்த்தா ஒரு இடத்துல சீதை நிற்கிறா மாதிரி சீதை நிற்கிறா ராவணங்கண்ணுக்கு தெரியுது எப்போ சூப்பநகை விரைச்சல் சூப்பநகை வரைச்சல் தங்கச்சியை ஆள் விட்டு அனுப்புகிறான் கூப்பிடுங்க கூப்பிடுங்க அவ வந்தா வந்த உடனே அவகிட்ட கேட்டானா அது அங்கே நிற்கிறாள் அவள் தானே சீதை அதானே சீதை தானே அது இந்த பாட்டை பார்த்துட்டு சூர்புநகை சொன்ன பதிலுக்கு போகலாம் அது இன்னும் சுவையா இருக்கும் ராவணன் என்ன கேட்டான் சூப்பநகை கிட்ட பொய் நின்ற நெஞ்சின் கொடியால் புகுந்தாளை நோக்கி நெய் நின்ற கூர் வாழவன் நேர் உற நோக்கு நங்காய் மை நின்ற வாழ் கண் மயில் நின்றன வந்து என் முன்னர் நின்றவளாம் கொள் இயம்பிய சீதை நீ சொன்ன சீதை அதானமா அதை பாரு அது நிக்கிறா பாரு எங்கே அங்கே யாரும் கிடையாது இவனுக்கு அப்படி உருவெளி தோற்றம்னு சொல்லுவாங்களே தமிழ் அந்த மாதிரி இப்போது இதை வந்து சூர்பனகை பார்க்குறா இவன் காட்டின இடத்துல சூர்பகனகை என்ன பதில் சொன்னாலான் தெரியுமா அதுதான் என்ன அழகு சூர்பநகை இவன் காட்டின இடத்த அப்படி பார்த்துட்டு ஐயோ அண்ணன் அது ராமன் நிற்கிறான் அங்கே சீதை கிடையாதுன்னாலாம் இப்போ அவ என்ன சொன்னான்ற கம்பன் பாட்டை பாருங்க செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் சந்து ஆர் தடன் தோளோடும் தாழ் தட கைகளோடும் அம் தார் அகலத்தோடும் அஞ்சன குன்றம் என்ன வந்தான் இவனாகும் ஆகும் வில் ராமன் என்றார் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்தை பார்த்து சீதை நிற்கிற அவன் சொல்ல அதே இடத்தை பார்த்து ஐயா அது ராமன் அவன் சொல்ல ரெண்டு பேர் மனசுலேயும் அப்படி தவறான எண்ணங்கள் இருக்குது அப்படி சொன்ன உடனே ராவணன் கேட்டானா என்ன பைத்தியம் முடிச்சு சவனுக்கு யார் சூப்பனாக பைத்தியம் பைத்திய முடிச்சு சவனுக்கு நான் ஒரு பெண் நிற்கிறத பார்த்து வாரி இதை சீதையான்னு கேட்டால் நீ இல்லாத ஒரு ஆளை பார்த்து ராமன் ஏதோ இவர் கரெக்டாக பார்த்துட்டா மாதிரி யார் ராவணன் என்ன ராமன் சொல்கிற நீ அப்படி சொல்லிட்டு ராவணன் ஒரு வார்த்தை கேட்டானா என்னதாலும் அவன் மனசுக்குள்ளே அந்த இது இருக்கும் இல்லைங்க அந்த அந்த உடனடியாக அதில் என்ன பிழைன்னு காணுறதான்னு கேட்டானா ஆமாம் நீ என்ன எப்போ பார்த்தாலும் ராமனே நினச்சிட்டு இருக்க அப்படி கேட்டுட்டான் அந்த கதை போக்க பாருங்கள் ஒன்றுமே இல்லாத இடத்தை பார்த்து இதான சீதை அப்படின்னு ராவணன் கேட்க இல்லைன்னே இதான் ராமன் அப்படின்னு அவள் சொல்ல அவளை திட்டிட்டு நான் ஒரு பெண்ணு நிற்கிறத பார்த்து சீதைன்றேன் நீ அந்த பொ பார்த்து ராமன்றியே என்ன ஆச்சு உனக்கு பைத்திய மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாலாம் ஆமாம் நீ ஏன் ராமனை பற்றியே நினச்சிகிட்ருக்க எந்த நேரமும் ராமனை பற்றியே பேசுகிற இதுக்கு சூர்பனக என்னங்க பதில் சொல்லியிருப்பா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இல்லை இல்லை எனக்கு உனக்கு சீதை மேலே ஆர்வம் மாதிரி எனக்கு ராமன் மேலே ஒரு ஆர்வம் வந்திருக்கு அப்படின்னு அவள் சொல்ல மாட்டாள் இல்லையா சொல்ல ஒரு ஒரு இடத்துல தான் சொன்னான் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வந்துரு நீ சீதையோடு நான் ராமனோட இருக்கேன்னு சொன்னதெல்லாம் முன்னால் ஆனால் இதை வந்து நேரடியாக சொல்ல முடியாது அதுக்கு அவள் சொன்னாலாம் அண்ணா அது வேறு ஒன்றும் இல்லைன்னா அவள் வந்து உனக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுத்து விட்டான் ராமன் எவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுத்து விட்டான் அந்த ராமனை கொண்டு வந்து பழி வாங்குகிற வரையில் நான் அந்த நினைப்பை மறக்கவே மாட்டேன் நான் அப்படியே மாற்றி போட்டான் என் அண்ணன் ராவணன் ஏ மூக்க அறிஞ்சதண்ண எனக்கு பெருசு அது இல்லை உனக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுத்துட்டான் அந்த ராமனை இங்கே இழுத்துட்டு வந்து போடணும் அது வரையில் நான் மறக்க மாட்டேன் அப்படின்ன உடனே அவன் அண்ணன் ரொம்ப சந்தோஷமாயிட்டானான் மகிழ்ச்சி ராவணனுக்கு இவ இப்படி சொன்ன உடனே சொன்னானா அந்த பாட்டை பாருங்க கம்பனுடைய பாட்டை ஆம் ஆம் அது அடுக்கும் என ஆக்கையோடு ஆவி நய்ய வேமால் வினையோர் வினையேற்கு இனி என் விடுவாகும் என்ன கோமான் உலகுக்கு ஒரு நீ குறைகின்றது என்னே பூ மான் குழலால் தனை வௌவுதி போதி என்றாள் கரெக்டுமா நீ சொன்னது ராமனை கொண்டு வந்து இங்கே இழுத்து போடணும் ஆனால் சீதையை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே என்ன சொல்லலாம் கோமான் இந்த உலகுக்கே நீ ஒருத்தந்தான ராஜா நேராக போய் அவளை தூக்கிட்டு வந்துருனேன் வௌவுதி அதான் சரி அப்படின்னு நினச்சி சூர்ப வெளியே போயிட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இவ்வளோ தூண்டிவிட்ட சூர்ப்பு நகை காப்பியத்தில் இதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது ஆனால் இவன் நேராக அங்கேருந்து யார் மூலமாக நடந்தால் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மாரீசனை தேடிட்டு போனான் இந்த மாரீசன் என்பவன் யாருன்னா முன்னாலேயே இவன் கொன்ற அரக்கி தாடகை தாடகையோட மகன் தாடகைக்கு ரெண்டு பிள்ளை தாடகை ஒருத்தன் சுபாகு இன்னொருத்தன் மாரீசன் தாடகையும் சுபாகும் கொண்டாச்சு மாரீசன் ஒரு தாய்மாவன் உரையாகும் முறையாகும் அவன்கிட்ட போய் இந்த செய்தியை சொன்னான் இப்போதான் முதல் முறைய மாரிசனை இவன் தேடிட்டு போய் செய்திகளை சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு பெண் அவளை தூக்கிட்டு வரணும் என்ன பண்ணலாம் அவன் சீச்சி அப்படின்னு காதை பொத்திக்கிட்டானான் மாரிசன் இதை கேட்ட உடனே கம்பெனியுடைய அந்த பாட்டை பாருங்கள் இச்சொல் அனைத்தும் சொல்லி அரக்கன் எரிகின்ற கிச்சின் உருக்கு இட்டு உயித்தனன் என்ன கிளராமும் சிச்சி என தன் செவி பொத்தி தெருமந்தான் அச்சமகற்றி செற்ற மனத்தோடு அறைகின்றான் சிச்சி என தன் மெய்ச்செவி பொத்தி என்ன வார்த்தை சொன்ன ராவணா இன்னொருவனுடைய மனைவி அவனை பற்றி அவளை பற்றி எண்ணுவதே தவறல்லவா என்ன வார்த்தை நீ பேசுகிறாய் நீ வந்து எந்த விதத்திலும் உனக்கோ உன் உறவினர்களுக்கோ நல்லது செய்யவில்லை அருமையான அறிவுரை சொல்லுகிறான் மாரிசன் அதை பாருங்கள் மன்னா நின் வாழ்வை முடித்தாய் மதியற்றாய் உன்னால் அன்று இது ஊழ்வினை என்றே உணர்கின்றேன் இன்னாவேனும் யான் இது உரைப்பேன் இதம் என்னா சொன்னான் அன்றே அன்னவனுக்கு துணிவு எல்லாம் மன்னா மூளை கெட்டு போச்சா உனக்கு மதியற்றாய் இது நீ பேசல விதி உனக்கு எதிர்ப்பா இருக்குன்றத புரிஞ்சுக்கும் விதிதான் உன்னை இப்படி பேச வைக்குது இப்படி பேசலாமா நான் சில செய்திகளை சொல்லுகிறேன் மூன்று பேர் தர்மம் அறம் என்பதனால் அழிக்கப்படுவார்கள் அந்த மூன்று பேர் யார் தெரியுமா நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார் நம்பி பழகக்கூடிய ஒருவனுடைய நாட்டை வஞ்சனையால் துரோகத்தால் எவன் ஒருவன் பிடித்துக் கொள்ளுகிறானோ அவன் இப்படி வச்சுக்கோங்க எவன் துரோகம் செய்கிறானோ அவன் பழகியவனுக்கு துரோகம் செய்வது நம்பிக்கை துரோகம் நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார் ரெண்டாவது நடையல்லா வாரம் கொண்டார் வாரம் என்றால் அரசர்கள் வசூலிக்கக்கூடிய வரின்னு வச்சுக்கோங்க வரி கிஸ்தி மக்களை துன்பப்படுத்தக்கூடிய அளவுக்கு வரி வசூல் செய்யக்கூடிய அரசர்கள் அந்த முழு பாட்டையும் பாருங்கள் நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார் நடையல்லா வாரம் கொண்டார் மற்ற ஒருவர்க்காய் மனை வாழும் தாரம் கொண்டார் என்ற இவர்தம்மை தருமம்தான் ஈரும் கண்டாய் கண்டகர் உய்ந்தார் எவர் ஐயா நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார் ஒன்று நடையல்லா வாரம் கொண்டார் ஒன்று மற்று ஒருவர்க்காய் மனை வாழும் தாரம் கொண்டார் இன்னொருவனை மனம் புரிந்து அவனுடைய மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எடுக்க வேணும்னு நினைக்கிற இவங்க மூணு பேரும் தருமம் ஈரும் தருமம் ஈரும் என்றால் அறக்கடவுள் அவர்களை தண்டிக்கும் மறுபடியும் வந்த பாட்டை பாருங்கள் அருமையான பாடல் நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார் நடையல்லா வாரம் கொண்டார் மற்று ஒருவர்க்காய் மனை வாழும் தாரம் கொண்டார் என்ற இவர் இவர்தம்மை தருமம்தான் ஈரும் கண்டாய் கண்டகர் உய்ந்தார் எவர் கண்டகர் உய்ந்தார் இவர் கண்டகர்னா குற்றம் செய்தவன் குற்றம் செய்த எவனும் தப்பிப்பது என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நான் என் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் என்ன அனுபவம் என் தாயோடும் என் சகோதரனோடும் நான் ராமனுடன் மோதினேன் அவர்கள் இருவரும் மடிந்தார்கள் நான் பிழைத்தால் போதும் என்று ஓடி வந்தவன் ராமனுடைய ஆற்றலை சாதாரணமாக நினைக்காது மிகப்பெரிய தவறுகள் செய்கிற ராமனை மிக குறைவாக எண்ணுகிறாய் இரண்டாவது அறத்திற்கு எதிரான ஒரு விருப்பத்தை நீ வளர்த்துக் கொள்கிறாய் இதற்கு நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது இது என்னுடைய கடமை எது உனக்கு எது சரியோ அதை சொல்லுவது என் கடமை இவன் அறிவுரை சொல்லி முடித்தான் ராவணன் சொன்னான் இங்கே பார் நான் இதை செய்யின்னு உன்கிட்ட சொல்ல வந்தேன் உனக்கு ரெண்டே வயலை தான் ஒன்று நான் சொன்ன மாதிரி செய்யறது இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கி சாகிறது என் வாழுக்கு இரையாவது அந்த பாட்டை பாருங்கள் மறுத்தனை எனப்பெறினும் நின்னை நின்னை வடிவாளால் ஒறுத்து மனம் உற்றது முடிப்பேன் ஒழிகல்லேன் வெறுப்பன கிளத்தலரும் இத்தொழிலை விட்டு என் குறிப்பின் வழி நிற்றி உயிர் கொண்டு உழலின் என்றாள் நம்ம சாதாரணமாக இளைஞர்கள் பேசுவாங்க வெறுப்பேற்றற மாதிரி பேசாதரான்னு சொல்லுவாங்கள்ல ஒரு நண்பர்கள் கூட்ட பேசும்போது கூட அவர்களுடைய மனநிலை தெரிஞ்சிக்காமல் யாராவது பேசுனா வெறுப்பேற்றுற மாதிரி பேசாத அதை சொன்னான் அவன் இந்த வெறுப்பேற்ற மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காது சொல்லக்கூடிய செய்திகள் நான் நான் சொல்லுறத நீ செய் உனக்கு ரெண்டே வேலை தான் ஒன்று நான் சொன்னதை செய்து நீ உயிர் வாழ் அப்படி இல்லாவிட்டால் என் கையன் வாளுக்கு அடிபட்டு சேர்த்துப்போம் இந்த ரெண்டை தவிர வேணக்கு உனக்கு வேறு வேலை இல்லை வேறு வழி கிடையாது சொன்ன உடனே மாரிசன் நினச்சானா இவனை திருத்திறதுக்கு வாய்ப்பில்லை இவன் திருந்துறவன் கிடையாது என்ன நினைத்தானா கம்பன் எழுதுகிறான் அரக்கன் அகுது உரைத்தலோடும் அறிந்தனன் அடங்கி நெஞ்சம் தருக்கினர் கெடுவர் என்றால் தத்துவ நிலையிற்று அன்றோ செருக்குனர் தீர்த்தும் என்பார் தம்மின் ஆர் செருக்கர் என்ன உருக்கிய செம்பின் உற்ற நீர் என உரைக்கலுற்றான் திருந்த மாட்டீங்க இனிமேல் என்ன சொன்னாலும் பயனில்லை சரி என்ன செய்யணும்னு சொல் மாரிசன் கேட்டான் சீதையை மாயையால் கவர்ந்து வர வேண்டும் நீ உதவி செய் வஞ்சனை செய்து சீதையை தூக்கிட்டு வரணும்ப்பா அப்போ இவன் கேட்டான் ஏன் வஞ்சனையில் போகிற சீதையை தூக்கிறதுன்னு நினைச்ச உடனே படைபலத்தெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போட்டுட்டு சீதையை கொண்டு வர வேண்டிதான் ஏன் வஞ்சனையை பற்றி நினைக்கிற மாயை செய்து ஏன் தூக்கணும் உன் படைகளை நம்பு அதை வைத்து செய் அப்படி சொன்ன உடனே ராவணன் சிரிச்சானா என்ன சொல்லி சிரிச்சானா அந்த பாட் கம்மனுடைய பாட்டு ஆனவன் உரைக்க நக்க அறக்கர்கோன் அவரை வெல்ல தானையும் வேண்டுமோ என் தடக்கை வாழ் தக்கது அன்றோ ஏனையர் இறக்கின் தானும் தமிழா இறக்குமன்றே மாணவள் ஆதலாலே மாயையின் வலித்தும் அப்படி சிரிச்சானா அவங்க ரெண்டு பேரை கொள்வதுக்கு நான் படையெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமா என் கையில் ஒரு வாழ் இருக்கு அந்த ஒரு வாழை எடுத்து அப்படி பண்ணேன்னா ரெண்டு பேரையும் செத்து போயிடுவான் ஆனால் என்ன சிக்கல்னால் அவங்க ரெண்டு பேரை கண்முன்னால் சான் செத்து விழுறத யார் ராமனும் இலக்குவனும் செத்து விழுறதை சீதை பார்த்தா அவளும் செத்து போயிடுவாள் அப்போது எனக்கு நோக்கம் நிறைவேறாது அதனால தான் நான் வஞ்சனையாக எடுக்க சொல்கிறேனே தவிர வேறு இல்லை அப்படின்ன உடனே மாரிசன் மனசுக்குள்ள நினச்சானா ரொம்ப கிண்டலாக நினச்சானா கம்பனி எழுதுகிறான் தேவியை தீண்டா முன்னம் இவன் தலை சரத்தின் சிந்தி வகை புணர்ப்பன் என்று புந்தியால் புகழ்கின்றேற்கும் ஆம் வகை ஆயிற்றற் இல்லை யார் விதி விளைவை ஓர்வார் ஏவியை செய்வதல்லால் இல்லை வேறு ஒன்று எண்ணா விதி நடத்தினா யார்பா மாற்ற முடியும் விதியை மாற்ற முடியாது இவன் என்னவோ ரொம்ப மனசுக்குள்ளே நினைக்கிறானா இவன் தேவியை அப்படியே கவர்ந்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் இவன் பேசுகிறான் தேவி உடம்பை அப்படி தொடுறதுக்கு முன்னால் ராமனுடைய சரம் இவன் தலையை எடுத்துன்னு போயிடும் அது உண்மை அது எனக்கு தெரியுது என்ன சொன்னாலும் இவன் ஒத்துக்க மாட்டுறான் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் என்ன கேட்டான்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு நேரடியாக பேசலாம் என்னை பார்க்க வந்திருக்க நான் என்ன பண்ணணும்னு சொல் இந்த சிந்தனையை சொல்லுபவன் ராவணன் தான் என்ன சிந்தனையை இந்த மானாக மாறிப்போவது என்பது கம்பன் எழுதுகிறான் அந்த பாடலை பாருங்கள் என்ன மாமயம் யான் இயற்றுவது இயம்புக என்றான் பொன்னின் மான் ஆகி புக்கு பொன்னை மால் புணர்த்துக என்ன அன்னது செய்வன் என்ன மாரிசன் அமைந்து போனான் மின்னு வேல் கோனும் வேறு ஒரு நெறியில் போனான் என்ன சொல்லுகிறான் என்ன மாமாயம் நான் ஏற்றுவது சொல் அப்போ இவன் சொல்லுகிறான் அந்த மூன்றாவது நான்காவது வரிகளை பாருங்கள் கம்பன் அழகான சொல்லோட்டத்தோடு அந்த கவிதையை வைத்திருக்கிறான் என்ன மாமாயம் யான் மற்ற ஏற்றுவது எம்புக என்றான் பொன்னின் மான் ஆகிப்புக்கு பொன்னை மால் புணர்த்துக என்ன பொன்னின் மான் ஆகி ஒரு மான் மாதிரி போ பொன்னால் மான் மாதிரி போ போய் பொன்னை மால் உணர்த்துக மால் உணர்த்துகன்னா அவள் ஆசையை தூண்டு ஒரு மயக்கம் மயக்கம்னா மயங்கி விழுறதில்லை இது உண்மையான மான் கிடையாது இது இது உண்மை இது உண்மை பொய்மான் கிடையாது உண்மையான மான் தான்ற ஒரு மயக்கத்தை அவளுக்கு உருவாக்கி அவளுடைய ஆசையை தூண்டு இதை நீ செய்தால் போதும் என்று சொல்லி அவன் கிளம்பி போனான் இப்போ மாரீசன் வேறு வழி இல்லை இவன் கையால் செத்து போகிறதுக்கு ராமன் கையாலே செத்தால் பரவாயில்லன்னு நினச்சவன் மாதிரி முழுக்க முழுக்க முழு வடிவம் எடுக்கிறான் தங்கத்தால் உடம்பு முழுக்க தங்கம் கண் வைரம் மாதிரி மின்னுகிறது உடம்பெல்லாம் பவளம் மாணிக்கம் நேராக இவங்க சீதை இருக்கக்கூடிய குடில் பக்கம் வருகிறது மிகச்சரியாக சீதைக்கு முன்னால் நின்று அப்படியும் இப்படியும் புல் மேய்வதை போல மேய்கிறது பொன்னாலான இந்த மான் அப்படி மேய்கிற நேரத்தில் சீதை அதை பார்க்கிறாள் பார்த்த சீதை நேராக ராமனிடம் ஓடி வந்து சொன்னாலாம் கம்மனுடைய பாட்டை பாருங்கள் அந்த மான் எப்படி அழகு என்பதை சீதை விவரிக்கிறாள் ஆணி பொன்னினாகியது ஆய் கதிரால் சேனில் சுடர்கின்றது செவி கால் மாணிக்கமயத்து ஒரு மான் உளதால் காணத்தகும் என்றனள் கை தொழுவாள் பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்களேன் கை தொழுவாள் வாங்க யார் ராமனை கூப்பிடுறா அப்படி ஒரு மானை நான் பார்த்ததே அவ்வளோ அழகாக இருக்குது உடம்பெல்லாம் பொன்னாக இருக்குது காது ஒரு மாணிக்க மாதிரி இருக்குது வைரமாக இருக்குது கண் மின்னுது முத்து வாங்க வாங்க அப்படின்னு வந்து ராமனை அழைத்தாள் பாருங்கள் பக்கத்தில் இலக்குவன் இருந்தான் இலக்குவன் சொன்னான் இது தான் இருக்கும்ட்டான் யாரு இலக்குவன் ராமன் பதிலே சொல்லல சீதை வந்து கேட்டா பாருங்க இந்த ஒரு அழகான மான் வாங்க காண தகும் அப்படின்னு கைது கொழுத உடனே இலக்குவன் உள்ள பூந்து இது மாயமான் பாட்டை பாருங்கள் காயம் கனகம் மணி கால் செவி வால் பாயும் உருவோடு இது பண்பு அளவால் மாயம் எனலன்றி மனக்கொழவே ஏயும் இறை மெய்யல என்ற அளவு அவன் என்ன சொன்னால் சொன்னாலே தெரிகிறது உடம்ப நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரியலையா இது ஒரு மாயை மாயம்னு உடம்பெல்லாம் தங்கம் கண்ணு ஒரு மாணிக்க மாதிரி இருக்குது கா கண்ணு வந்து வைர மாதிரி இருக்குது உடம்பெல்லாம் குழம்புலாம் ஒரு இதில் இருக்குது கொம்பு ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அப்படி ஒரு மான் வந்து மேய்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாலே அது மாயம்னு தெரியலையா அப்படின்னா இலக்குவன் இவ அந்த மான் மேலே அதுக்குள்ளே விரும்பிட்டா பாருங்க பொன்னை மால் புணர்த்துகன்னு சொல்லிதானே ராவண அம்சம் அந்த ஆசை தூண்டப்பட்டது பாருங்கள் இவ வந்து சொன்ன உடனே இலக்குவன் வந்து அது நம்பாதீங்க அது மாய என்னோடனே இவளுக்கு சங்கடம் ஆயிடுச்சு சீதைக்கு சீதையினுடைய முகம் வாடுதுன்னு பார்த்த உடனே ராமன் ஒரு செய்தி சொன்னானா இலக்குவன்ட்ட என்ன செய்தி சொல்லுகிறான் அந்த பாடலை பாருங்கள் ரொம்ப அருமையான பாட்டு நில்லா உலகின் நிலை நேர்மையினால் வல்லாரும் உணர்ந்திலர் மண் உயிர் பல் ஆயிரம் கோடி பறந்துள்ளதால் இல்லாதன இல்லை இளங்குமரா இல்லாதன இல்லை இளங்குமரா யாரு ராமன் இலக்குவன் கிட்ட ஏன் சொல்கிறான் சீதைக்கு முகம் வாடுது நம்ம ஒரு மான்ருக்கு வாங்க பார்க்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறதுக்குள்ளே மாயைன்னு இலக்குவன் சொல்கிறார் ஏன்னா முகம் வாடின உடனே இல்லாதன இல்லை இளங்குமர் அடையே உலகத்தில் எவ்வளோ இருக்குது இலக்குவா நமக்கு தெரியாதது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா இவங்க பேசிகிட்ருக்கும்போதே சீதைக்கு இன்னும் ஒரு பயம் வந்து தான் அது என்ன பயம்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்காம பேசுகிற நேரத்தில் மான் ஓடி போயிட போகுது நீங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது இல்லை கடை கிடைக்கு போயிருங்க எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது விற்க வாங்கணும்னு ஆசைப்படும் குழந்தைங்க இந்த பலூன் ஊற்றிக்கிட்டே போவான் தெருவில் இல்லை பொம்மை வள்ளி வண்டி தள்ளிக்கிட்டே போவான் ஐஸ்கிரீம் ஊற்றுக்கிட்டு போவான் வேணும் வேணும்னு குழந்தை கேட்கணும்னு வச்சுங்களேன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அப்பா நினைக்கிறார் அம்மா சொல்லுவாங்க சளி பிடிச்சிக்குவோம் வேண்டாம் இல்லை இவங்க குழந்தை என்ன கத்தனா நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவனே போயிடுவான் அப்படின்னு குழந்தை கத்தும் பாருங்க அந்த மாதிரி சீதைக்கு அதுக்குள்ளே மான் போயிடுமே நினைச்சாளாம் கம்மனுடைய பாட்டை பாருங்கள் முறையும் முடிவும் இலை மொய் உயிர் என்று இறைவன் இளையானோடு எம்பினனால் பறையும் துணை அன்னது பல் நெறி போய் மறையும் என ஏழை வருந்தினாளால் மகம் வாடிச்சு வாடின உடனே ராமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன் சரி பரவாயில்ல வா வா எங்கே எங்க இருக்கு அந்த மான் காட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு அவன் போனானான் அந்த பாட்டை பாருங்கள் அதில் இன்னொரு குறிப்பு வச்சிருக்கான் கம்பன் அணையவள் கருத்தை உண்ணா அஞ்சன குன்றமன்னான் புனையிழை காட்டு அது என்று போயினான் பொறாத சிந்தை கனைகழல் தம்பி பின்பு சென்றனன் கடக்க ஒன்னா வினை என வந்து நின்ற மான் எதிர் விழித்தது அன்றே சீதைக்கு முகம் வாடுதுன்னு தெரிஞ்ச உடனே ராமன் வேற ஒன்றும் சொல்ல வாமா காட்டுமா அது மான் எங்க இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவன் கிளம்பிட்டான் பொறாத சிந்தை இளையவன் கம்மன் எழுதுகிறான் மனம் பொறுக்கல அது மாயை யாரோ ஒரு அரக்கன் மாயை மாயம் செய்கிறான் முன்னால் அது ஒரு மாயையான மான்னு நமக்கு தெரியுது சொன்னா கேட்காம ராமன் பின்னால் போகிறாரேன்ற கவலையோட இலக்குவன் பின்னால் போனான் அதில் இன்னொரு அழகு வைத்தான் கம்பன் இன்னொரு முறை இந்த பாட்டை பாருங்கள் அணையவள் கருத்தை உண்ணா அஞ்சன குன்றமன்னான் புனையிழை காட்டு அது என்று போயினான் பொறாத சிந்தை கனை கடல் தம்பி பின்பு சென்றனன் கடக்க ஒண்ணா வினை என வந்து நின்ற மான் எதிர்விழித்ததன்றே கடக்க ஒண்ணா வினை அப்படி பேசுகிறார் கம்ப கடக்க ஒன்னா வினை கடக்க ஒண்ணா வினைனா மீற முடியாத வினை இது ராமன் போறான்னு நீ நினைக்காதப்பா வினை அவங்கள கூட்டிட்டு போகுது விதி ஊழ் கடக்க ஒண்ணா வினை என்ற ஒரு சூழல் இவர்களை அங்கே அழைத்து போகிறதா இதை கம்பன் எழுதுகிறான் சொல்லிவிட்டு அடுத்து அந்த மான் எப்படி இருக்கிறது அந்த மான் என்ன செய்தது கம்பன் எழுதுகிறான் நோக்கிய மானை நோக்கி நுதை நுதியுடைய மதியின் ஒன்றும் தூக்கிலன் நன்று இது என்றான் அதர் பொருள் சொல்லலாகும் சேக்கையின் அரவு நீங்கி பிறந்தது தேவர் செய்த பாக்கியம் உடமையென்றோ அன்னது பழுது போமோ கவிக்கூற்று அந்த கவிக்கூற்றாக கம்பன் என்ன சொல்லுகிறான் இது வேற ஒன்றும் கிடையாது வேற வழி கிடையாது நன்று இது என்றான் இது நல்லதுதான் இது நல்லது இது நல்லதுன்னு அவன் ஏன் சொன்னான் என்றால் நமக்கு எப்படி பாத்திரிய அது பார்க்கடலை நீங்கி வந்த இறைவன் அப்படி சொல்றான் நன்று இது இதனுடைய விதி நம்ம சொல்ல தெரியாது ஏன் கம்மன் சொன்னான் அடுத்து என்ன நடக்கிறது வந்த மான் என்ன ஆயிற்று அதற்கு பின்னால் இவர்களுடைய செயல்கள் என்ன மிக மிக அழகாக கம்பன் தன் கவிதைகளை நகர்த்தி கொண்டு போகிறான் அந்த கவிதைகள் அந்த அருமையான காய் நகர்த்தல் நாம் அடுத்த பகுதியிலே காண இருக்கிறோம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்